சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள இளையவேந்தர் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் இருந்து புதியதாக 100-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணையும் விழா நடைபெற்றது. இளையவேந்தர் பேரவையின் மாநில தலைவர் ஆனந்த முருகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில அமைப்பு செயலாளர் நெல்லை பாபுஜி, மாநில அமைப்பு செயலாளர் பிரேமலதா, இளையவேந்தர் பேரவையின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பு செயலாளர் ராம்சுந்தர் முன்னிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை இளையவேந்தர் பேரவையில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் இளையவேந்தர் பேரவையின் மாநில துணை அமைப்பு செயலாளர் திருவண்ணாமலை, மகளிரணி மாவட்ட அமைப்பு செயலாளர் கீதா சரவணன், மாவட்ட அமைப்பு செயலாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் இளையவேந்தர் பேரவையில் இணைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த பேரவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாத காலங்களில் 7000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கி வந்து பேரவையில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. 100-க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் பேரவையில் இணைச்சிக்கிட்டு இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத இறுதியில் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மாநாடு 10,000 பேரை ஒருங்கிணைச்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அந்த சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மாநாடு முடிஞ்ச பிறகு சென்னையில் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுடைய தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநில மாநாடை நடத்தலான்னு சொல்லி நாங்கள் திட்டிகிட்டு இருக்கோம்.